வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் ரொம்ப சுவையான கிறிஸ்பியான வீட் பிரெட் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட் பிரெட் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 ஸ்லைஸ் வீட் பிரெட்டு, 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டரு, 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் இஞ்சி குட்டியாக கட் பண்ணது, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, 1/2 தக்காளி, 1/2 கொடமிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், கொஞ்சமாக கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு நம்ம பிரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தவா ஒன்று அடுப்பில் வச்சு ஹீட் ஆனோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் பட்டரை இந்த பிரெட்டோட ரெண்டு சைடும் நல்லா தடவிட்டு தோசைக்கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். சப்போஸ் பட்டர் இல்லைனா எண்ணெய் நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி மைதா பிரெட்லையும் செய்யலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம சாஸ் ரெடி பண்ணலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு ஹீட் ஆனோன்னு 2 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1 ஸ்பூன் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சியை சேர்த்து இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கணும். அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொடமிளகாயையும் இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும். இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசியற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கணும். இது கூட 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். சோயா சாஸில் ஆல்ரெடி உப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் சர்க்கரையை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். என்னோடய குட்டீஸுங்களுக்கு ஸ்பைஸியாகவும் கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக பிடிக்கும்னா 1/4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி லைட்டாக ஆறுனோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு பிரெட் பீஸ்லேயும் மசாலாஸ் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். கிரேவி சூடாக இருக்கப்போ பிரெட்டை போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா பிரெட்டு சாஃப்ட் ஆயிரும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஆறுனோன்னு மிக்ஸ் பண்ணோன்னா பிரெட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் நம்ம கொடுத்து அனுப்புகிற லஞ்ச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் நம்மளும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையான கிறிஸ்பியான வீட் பிரெட் மஞ்சூரியன் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட் பிரெட் மஞ்சூரியனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.